உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு மறுத்துகிறது அருணினேன். என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உண்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரியதாக இருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் பலிகளை பாடுவார்கள். கண்களை மூடி இந்த ஆராதனையை ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். எல்லா நாள் இரக்கங்களுக்கும் ஊற்றாய் இருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான பரிசு தோய்வு நாளுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் திரும்பவுமாய் அநேக நாட்களுக்கு பின்பு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி உண்மை ஆராதிக்க நீர் ஒரு சூழலை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினாலே உண்மை நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் அநேக நாட்களாய் எங்களுக்கு இருந்த ஒரு ஜெபத்தின் நாள். அநேக நாட்களாய் ஆண்டவரே நாங்கள் கனவாக சிந்தித்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்துக்கு திரும்பவுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம், முழு திருச்சபையாய் நாங்கள் கூடுகின்ற சூழலையும் நீர் எங்களுக்கு விரைவிலே வாய்க்க பண்ண வேண்டுமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்திலே வந்திருப்பது உண்மை கனப்படுத்தும் படிக்கு, உண்மை நாங்கள் உயர்த்தும் படிக்கு. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் சிந்தித்து உம்மை ஆராதிக்க இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நிறைவுக்காக அல்லாமல் உம்முடைய நிறைவுக்காக ஆண்டவரே நீர் எங்களை ஒன்றிணைத்திருக்கிறபடியினாலே உம்மை நன்றியோடு சோதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் மகிமைப்படும் படிக்கு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் இந்த நாளிலே வெளிப்படும் படிக்கு இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக சோதிக்கிறோம். அதே விதமாய் ஆண்டவரே, தொழில்நுட்பத்தின் ஊடாக இன்றைய நாளிலே இந்த இடத்திலே ஆராதனையின் இருப்பிடங்கள் இல்லாத நிமித்தமாய் வீடுகளிலே இருந்து ஆராதனையில இணைந்திருக்கின்ற அருமையான குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிங்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல இடைப்பட்டதை, உம்முடைய பிரசன்னத்துல இடைப்பட்டதை அதிகமாய் இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்கள் வேற்றிலே இரக்கமாய் இருக்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக அநேகமாய் பிரயாசப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுடைய ஆயத்தங்களிலே நீர் எங்களோடு கூட இருந்தீர், உங்களுடைய பிரயாசங்களிலே நீர் எங்களோடு கூட இருந்தீர். அதே விதமாய் உடைய சமூகத்தில் இவைகளை காணிக்கையாக, கர்த்தர் உகந்த காணிக்கையாக கொண்டு வருகிற இந்த நேரத்திலே கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் உடைய நல்ல வழிநடத்தலை இந்த நாளிலே விசேஷமாய் நாங்கள் உணர்ந்து கொள்ள இறைங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாங்கள் யாவருமாய் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுவது போல எங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாத பணிக்கு நியமை ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நாங்கள் நின்ற மன்னர்களாக ஆராதனை கீதங்கள் 82 பாடலில்
என்ன
Thank you.
जीवन
பெரிய சிலர்களை பெரிய காரியங்களை அவர் எங்களோட பேசுகிறார், அவர் திருச்சபையார் நாங்கள் அமர்ந்து கொள்வோம். நாங்கள் கண்களை மூடி திருச்சபை வேண்டுதலுக்காக நாங்கள் மகா இரங்கில் ஐஸ்வர்யம் இருந்த அன்பின் பரம தகப்படி ஆண்டவரே, இந்த உன்னதமான மனோரம்யமான இந்த சூழலுக்காக நாங்கள் ஆண்டவரே திருபவமாய் உடைய திருச்சபைக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க திருபவமாய் ஆண்டவரே நாங்கள் ஒன்றிணைந்து உமை கனப்படுத்த நீர் தந்தவுடைய எல்லா சாத்தியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடைப்பட்ட காலங்களிலே ஆண்டவரே நாங்கள் சரீர பிரகாரமாய் நேரத்திலே நாங்கள் ஒன்றிணைய முடியாவிட்டாலும் கூட ஆண்டவரே நாங்கள் வீடுகளிலே இருந்து ஒரே நேரத்திலே இந்த ஆராதனையிலே நாங்கள் இணைந்து கொள்ள நீர் தொழில்நுட்பத்தின் கூடாக தந்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆராதனைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த சூழலை நீர் எங்களுக்கு நன்மையாய் தந்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்துக்கு எங்களை அம்சாரிகளாய் நீ வைப்பீர். எங்களுக்கு கிடைத்த அந்த குறுகின வளங்களை கொண்டு அந்த குறுகின சூழலிலே நாங்கள் உண்மையாய் ஆண்டவர் அந்த ஆராதனைகளிலே பங்கேற்க ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள நீர் தந்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க நீர் தந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேரத்தில் விசேஷ விதமாய் ஆண்டவரே நாங்கள் திருச்சபைக்காக திருச்சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலங்களிலே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுப்படுத்தி நீர் எங்களை வேறு பிரித்து நீர் வைத்திருக்கிறீர்.
ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் படிக்கு ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் பிரயாசங்களை நிறைவேற்றும் படிக்கு நீர் இந்த உலகத்திலே வேறு பிரித்தவர்களாய் வைத்திருக்கிற திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அநேகர் மறித்து கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே விசேஷ விதமாய் இந்த வாதையின் நிலைமையிலே நாளுக்கு நாள் 50 மேற்பட்டவர்கள் மரணத்தை தள்ளிக்கொண்டிருக்கிற நேரத்திலும் எங்களை நீர் இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறீர் என்று சொன்னார். ஆண்டவரே நீர் எங்களை வேறு பிரித்த அந்த காரியத்தை நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்றும் படிக்கு நீர் எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே இந்த இடத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே எங்களை உமக்குள்ளாய் பலப்படுத்திக் கொள்ள எங்களை உமக்குள்ளாய் ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஸ்திரப்படுத்தி உம்முடைய பணிகளுக்காக நாங்கள் கடந்து போக புறப்பட்டு போக நீர் தருகிற இந்த ஊழியத்தின் பயணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் எங்களை விசேஷ விதமாய் அழைத்த அந்த அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் சீவிக்க எங்களுடைய வாழ்வு ஆண்டவரே உமக்கு முன்னாய் எப்பொழுதும் திறந்திருக்கிறபடியினாலே எங்களுடைய வாழ்வு எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே உமக்கு ஆராதனையாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நான் வாரந்தோறும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் சந்திக்கிறோம். எங்கெல்லாம் ஆண்டவரே உண்மை கனப்படுத்த முடியாத படிக்கு எங்கெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு உங்களுடைய சமூகத்திலே ஆராதனையாய் இராத படிக்கு ஆண்டவரே நாங்கள் தூரமாய் இருக்கின்றோமோ அங்கெல்லாம் நீர் எங்களுக்கு இறங்கும்படியாக சந்திக்கிறோம். உடைய எச்சரிக்கையின் சத்தங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே அந்த மன்ன திரும்புதலின் அழைப்புக்கு நாங்கள் குழம்பி எங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக கர்த்தரைகளுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் சந்திக்கிறோம். ஆண்டவரே இந்த காலங்கள் ஒரு மோசமான காலங்களிலே நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே கடைசி காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இன்னும் நீர் எங்கள் பேரிலே விசேஷித்த கிருபையை தந்திருக்கிறபடியால் மாத்திரமே நாங்கள் இன்னும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க கூடுமாயிருக்கிறது. ஆண்டவரே இன்னும் நாங்கள் உம்முடைய செட்டைகளிலே நிழலிலே இருக்கத்தக்கதாய் உம்முடைய வார்த்தையின் பாதுகாப்பிலே நாங்கள் இருக்கத்தக்கதாய் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் எப்பொழுதும் தரித்திருக்கிறவர்களாய் இருக்க ஆண்டவர் தாமே நீர் எங்களுக்கு இரக்க தரும்படியாக சந்திக்கிறோம். எங்களுடைய பலத்தினால் அல்லாமல் உம்முடைய தயவினாலே இந்த பரிசுத்த வாழ்விலே நாங்கள் பயணிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக சந்திக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே நாங்கள் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலங்களிலே நாங்கள் சரீர பிரகாரமாய் இந்த இடத்துல கூட முடியாவிட்டாலும் தொழில்நுட்பத்தின் ஊடாக ஆண்டவரே நாங்கள் அநேக நேரங்களிலே இணைந்து கொள்ள பல மணி நேரங்களில் இணைந்து கொள்ள நீர் தந்த நல்ல சூழலுக்காக நன்றி. ஆண்டவரே நல்ல ஜெப நேரங்களுக்காக நன்றி. ஆண்டவரே வேதத்தை ஆராய்கின்ற நேரங்களுக்காக நன்றி. ஆண்டவரே நாங்கள் உபவாசத்தோடு கூடி ஆராதித்த நாட்கள் நேரங்களுக்காக நன்றி. கர்த்தாவ அந்த காலங்களை நீர் அற்புதமாய் ஆசீர்வதித்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் தாங்கத்தக்கதாய் ஒருவருக்காக ஒருவர் செபிக்கத்தக்கதாய் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தத்தக்கதாய் அந்த திருச்சபை வாழ்வை இடைப்பட்ட காலங்களிலே நீர் எங்களுக்கு தந்ததைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவை தொடர்ந்து இந்த விதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டுக் கொண்டு வருகிற இந்த காலங்களிலும் இவைகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இவைகளிலே நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் அரசனையோடும் நாங்கள் பங்கு கொள்ளத்தக்கதாக அது மூலமாக ஆவிக்குரிய வாழ்வை அந்த வரையே நாங்கள் பலப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபையும் தயவும் தரும்படியாக சொல்லிக்கிறோம். அநேகருக்கு இந்த வாய்ப்புகள் இல்லை ஆண்டவரே, அநேகருக்கு இந்த தொழில்நுட்பங்கள் இல்லை, அநேகருக்கு இந்த பொருளாதார நிலைமைகள் இல்லை. அதனாலும் இடைப்பட்ட காலங்களிலே அந்த அவல குரல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். கர்த்த தாமே அநேகருக்கு நீ அந்த வாய்ப்பை தந்திருக்கிறேன். கர்த்தரே இவைகளுக்குள்ளாக வளர நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தா இந்த நாட்களிலும் கூட இப்படியா எடுக்கின்ற எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிபர்கள் மத்தியிலே நடக்கிற வேத படிப்புகள், ஆண்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற வேத படிப்புகள், ஆண்டவரே பாடகர்களாக கூடி பயிற்சிகள், ஜெப நேரங்கள், ஆண்டவரே உபவாச ஜெப கூட்டங்கள், வேத படிப்புகள் இவைகள் எல்லாம் கருத்துல நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே இவைகளை ஆசீர்வதிங்கள். ஆனாலும் ஆண்டவரே இந்த வசதிகள் இல்லாதவர்களுக்காக எடுக்கப்பட இருக்கிற எல்லா முயற்சிகளையும் கூட கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமான சந்திக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட விசேஷ விதமான தேசத்தின் சூழலுக்காக சந்திக்கிறோம். ஒரு புறம் கர்த்தாவை நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தடுப்பூசியினுடைய திட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவரே தொடர்ந்தும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்ற தடுப்பூசிகள் பெற்றுக் கொள்ளத்தக்கதான முயற்சிகளை ஆசீர்வதிங்கள். ஆண்டவரே இவைகளின் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய தயவையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள இப்படி தயவையை தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். மறுபுறத்திலே ஆண்டவர் தேசத்தில் இருக்கிறதான அரசியல் சூழல்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம். அநேக குழப்பங்கள், அநேக ஸ்திரமற்ற நிலைமைகள், அநேக போராட்டங்கள், ஆண்டவரே ஒரு நம்பிக்கையற்ற சில சூழல்கள், நாங்கள் கேட்கின்ற காரியங்கள், நாங்கள் பார்க்கின்ற காரியங்கள் இவைகளுக்கு மத்தியிலும் இரக்கத்தை தரும்படியாக ஆண்டவரே அதிகாரிகளை கர்த்தர் நியமித்திருக்கிறேன்.
அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கற்றுத்தாம் நீ கொடுக்கும்படியாகவும் அவர்கள் இன்னும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவர் சரியான விதத்திலே தேசத்தை வழிநடத்த கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்திலும் கூட சொல்ல முடியாத தேவைகளோடு, மனபாரங்களோடு, வியாதிகளோடு இந்த மத்தியில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும், அதே விதமாய் வீடுகளில் இருக்கின்றவர்களுக்காக ஆண்டவரே சிகிச்சை, தீவிர சிகிச்சைகள் பெற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்காக, எங்களுடைய திருச்சபைக்கு அன்பான சகோதர சகோதரிகள் தூர தேசங்களே ஆண்டவரை வாழுகிறவர்களுக்காக அருமையான ஆண்டவரை நாங்கள் செவிக்கிறோம். கர்த்த தாமே ஒவ்வொருவரையும் சுகத்திலும் திருமையிலும் ஆண்டவரை வழிநடத்தபடியாக செவிக்கிறோம். அருமையான ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறது உன்னதமான இந்த திருச்சபைக்காக இந்த கட்டிடத்தை நாம் சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கூடி ஆராதிக்கத்தக்கதாக, நூற்றாண்டு கணக்காக நாங்கள் கூடி ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒரு அருமையான திருச்சபையை இறைகளை தந்திருக்கிறபடியினாலே நன்றியோடு சுதந்திரிக்கிறோம். இது அநேகருடைய கண்ணீர், இது அநேகருடைய வாழ்வு, இது அநேகருடைய கிரயம் ஆண்டவர் இந்த இடத்திலே சிந்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நேரத்தில் விசேஷ விதமாய் ஆலயத்தின் புறநமைப்பு வேலைகள் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. கட்டிடத்தினுடைய நிலைமைகள் ஆண்டவரே பரிதாம் பரிந்துரைக்கப்பட்ட நிலைமைகள் இருக்கிறது. கர்த்த தாமே இவைகளை நாங்கள் திரும்பவும் சரியான நிலைமையிலே கட்டி எழுப்பத்தக்கதான அந்த பாரத்தை திருச்சபைக்கு தரும்படியாக எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே லோக்கல் கன்சிஸ்டன்ஸிக்காக, ஜெனரல் கன்சிஸ்டன்ஸிக்காக, சிசிஎம்க்காக, ஆண்டவரே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நெடுநாள் எம்பசிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்த தாமே ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மாறாய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், புதிய வழிகளை வாசல்களை திறந்து இந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் அமைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய மூதாதையர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தபடியினாலே இன்றைக்கு நாங்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் ஆராதிக்கிறோம். எங்களுக்கு பின் வருகின்ற சந்ததியினர் ஆண்டவரே அவர்கள் இந்த இடத்திலே கூடி ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த இடம் பாதுகாக்கப்பட கர்த்தர் திரும்பி பாராட்டுங்கள். ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் சொல்லி பூர்வ காலங்களை நினை, ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக வந்த பயணங்களை நினை, அவைகளின் பிரகாரமாய் முன்னோக்கி இருக்கிற சந்ததிகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நீர் எங்களை அழைக்கிறீர். ஆண்டவரே கர்த்தர் தாமே இவைகளை ஆசீர்வதிங்கள். தொடர்ந்து இந்த ஆராதனை கரங்களிலே வைக்கிறோம். மிகுதியான நேரங்களிலும் பிரசன்னத்தை நாங்கள் அதிகமாய் உணர கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நேரத்தில் நாங்கள் திருச்சபை அறிவித்ததற்காக நடைபெறும் நாங்கள் கூட திருச்சபை ஒத்துழைப்பை ஆகவே 8 மணிக்கு அல்லது 1:45 மணிக்கு வர விரும்புகிறவர்கள் பேர்களை கொடுத்துபடியாக பணிகளாக அதே போல வருகிறவர்களே எல்லா COVID-19 எல்லா காரியங்களையும் நாங்கள் வாழ்வதற்கான விசேட வேதப்படிப்பு 28:30 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். திருச்சபையின் சகல வாழ்வர்களும் வேதப்படிப்பில் கலந்து கொள்ளும். கோவினார் பாடசாலை பிள்ளைகளின் ரூபடியான வகுப்புகள் ஜூனியர் பிரிவினருக்கு மாறி 4:30 மணிக்கும் அதே போல மற்றவர்களுக்கு 5:30 மணிக்கும் நடைபெறுகிறது. பெற்றோர் பிள்ளைகளை ஏற்பட்டு ஆயத்தப்படுத்தி வகுப்புகளுக்கு அனுப்பப்படுகிறது. சிலரின் தாமதம் வகுப்புகளை ஏற்பட்டு ஆரம்பிப்பதற்கு தடையாக இருக்கப்படுகிறார்கள். பெற்றோர் இந்த காரியத்தை கவனித்துக் கொள்ளவும். திருச்சபையில் வாராந்த வேதப்படிப்பு இன்று மாலை 7 மணிக்கு ஜூபடியாக நடைபெறும். திருச்சபையார் கலந்து கொள்ளும். அதே போல புதியவர்களை
Thank you.
யூதர்கள் அல்லது யூதா தேசத்தினர்கள் இஸ்ரவேலர்கள் சிறையிருப்புக்கு போன சூழல் செதேக்கியா ராஜாவினுடைய காலத்திலே கடைசியாய் சிறையிருப்புக்கு போன ஒரு செய்தியை தான் அநேக நாட்களுக்கு பின்பு ஆராதனையிலே வந்த சூழலிலே நாங்கள் கேட்டிருக்கோம். சிறையிருப்புக்கு போன செய்தி. அதே விதமாய் அன்றைய நாளிலே போதகர் நிரோஷன் பிரசங்கிக்க வேண்டிய நாள் அவர் அன்றைக்கு பிரசங்கிப்பாரையானால் அந்த தொடர்ச்சியின் பிரசங்கத்தை இன்றைக்கு செய்திருக்க வேண்டும். என்ன செய்திருக்க வேண்டும்? இஸ்ரவேலர்கள் சிறையிருப்புக்கு போன சூழலை தான் பேசியிருக்கோம். ஆனா இன்றைக்கு எங்களோட டைமிங் எப்படின்னு சொன்னா, நாங்க சிறையிருப்புக்கு பிறகு வந்திருக்கோம். ஒரு லாக்டவுனுக்கு பிறகு நாங்க வந்திருக்கிறோம். ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஆராதனை அற்ற சூழலில் இருந்து வந்திருக்கிறோம். திரும்ப எங்களுடைய யூதா தேசத்துக்கு வந்திருக்கிறோம். திரும்ப எங்களுடைய எருசலேம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே அந்த சூழலுக்கு சிறையிருப்புக்கு போன செய்தி கொஞ்சம் பொருத்தமா இருக்காது. இந்த கடவுள் டைமிங் சரியா இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகின்ற அந்த சரித்திரத்தில் அடுத்த கட்டம், சிறையிருப்புக்கு போனவங்க 70 வருஷத்துக்கு பிறகு சிறையிருப்பை முடித்து திரும்பவும் யூதா தேசத்துக்கு வருகிறதை போல கடவுள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு நாளை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு சிறையிருப்பின் சூழல் ஆவிக்குரிய ரீதியில சித்தாத ஒரு சிறையிருப்பு, ஆராதனை இல்லாத ஒரு சிறையிருப்பு. வாசித்த அந்த சங்கீதத்துல அந்த சங்கீதத்துல அவங்க பாடுறாங்க, ஐயோ சியோன் தேவாலய, சியோன் தேவாலயத்தை நோக்கி, இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி, யூதா தேசத்தை நோக்கி, நாங்க அந்நிய தேசத்துல இருக்கிறோம், இங்க இருந்து எங்களால ஆராதிக்க முடியல, இங்க இருந்து எங்களுடைய தேவனை நாங்க நமஸ்கரிக்க முடியல, திரும்ப எப்பொழுது இந்த சிறையிருப்பு நிறைவு செய்து நாங்க திரும்பவும் ஆண்டவருடைய தேசத்துக்கு போவோம் அப்படின்னு எதிர்பார்த்ததை போல உங்களின் அநேக நம்புகிறேன் அந்த உணர்வோடு கூட நாங்க இருக்கிறோம். விசேஷ விதமாய் இந்த தொழில்நுட்ப வசதி இல்லாத அநேகர் அழுது பேசுகிற நாட்கள் உண்டு, அநேகர் அழுது வந்து சந்தித்த நாட்கள் உண்டு. எங்களுக்கு இந்த வசதி இல்லை, எங்களால ஒண்ணுமே கேட்க முடியல, எங்களால ஆராதனையை பார்க்க கூட முடியல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் திரும்பவுமாய் எங்களை அந்த சிறையிருப்பிலிருந்து தேசத்துக்குள்ளே போனதை போல ஆண்டவர் எங்களுக்கும் இந்த சூழலை அனுமதித்திருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த செய்திக்கு நாங்கள் நேரடியாய் போவதற்கு முன்பு ஒரு காரியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் இந்த செய்திகளை கேட்டிருந்தீங்கன்னு சொன்னா, பல ராஜாக்களை குறித்து பார்த்தோம், நிறைய ராஜாக்களை குறித்து பார்த்தோம். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட, யூதா தேசத்தை ஆண்ட பல ராஜாக்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவர்கள் சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பு அந்த ராஜாக்கள் அதிகமானவர்கள் கொடூரமாய் ஆட்சி செய்தவர்கள், கொடூரமாய் ஆட்சி செய்தவர்கள். அந்த ஆட்சியின் காலங்களில் தேவன் சாபத்தை தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் அநேக ராஜாக்களை நாங்கள் படிச்சபடியினாலே ஒரு விஷயத்தை மறந்து போக கூடாது. என்னன்னு சொன்னா, ஆண்டவர் ராஜாக்களை நியமிக்கிறார். ஆண்டவர் தான் ராஜாக்களை நியமிக்கிறார். தானியேல் புத்தகத்திலே வசனம் சொல்லுகிறது, சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். தானியேல் 14:17. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து, அவருக்கு யாருக்கு விருப்பமோ அவனுக்கு கொடுத்து தாழ்ந்தவரை அதன் மேல் அதிகாரியாக வைக்கிறார். எனவே ராஜாக்களை நியமிப்பது தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் எங்களை ஆட்சி செய்ய முடியாது. அந்த நாட்களும் ஆயிருந்தாலும் சரி, இந்த நாட்களும் ஆயிருந்தாலும் சரி, எனவே தேவன் அனுமதித்து ராஜாவாக சிலரை நியமிக்கிறார். ரோமர் 13:1 சொல்லப்படுகிறது, எந்த மனுஷனுக்கும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படைய கடவுள். அதிகாரிகளுக்கு யாரா இருந்தாலும் சார், நாங்கள் ஓட் போட்டவங்களா இருக்கலாம், நாங்கள் ஓட் போடாதவங்களா இருக்கலாம். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிற அதிகாரி எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. 13:1 ரோமர் 4:1, எனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன், யாரு? தேவன் நியமிச்ச ஊழியக்காரன், தேவன் நியமிச்ச ராஜாக்கள், அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். அப்ப யாரு ராஜாவா இருக்கலாம், யாரு ஜனாதிபதியா இருக்கலாம், யாரு பிரதமரா இருக்கலாம்? அவனுடைய வசனம் சொல்லுகிறது, எனக்கு நன்மை உண்டாகும்படி அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். 25:9
என் ஊழியக்காரனாகிய நெபுகாத்நேச்சர் என்கின்ற பாபிலோன் ராஜாவை அழைப்பனுப்பி யாரு என்னுடைய ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்லுகிறார் நெபுகாத்நேச்சரை பார்த்து பாபிலோனின் ராஜா பாபிலோன் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய ஊழியக்காரன் சில நேரம் நான் நினைக்கிறேன் ஆண்டவர் எங்க இதுக்குள்ள இருக்கல ஆண்டவர் பார்லிமெண்ட்ல இல்ல ஆண்டவர் தலம் சபால இல்ல ஆண்டவர் இங்கதான் இருக்கிறாரு ஆண்டவருடைய மனுஷர்கள் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாபிலோனில் இருக்கின்ற நெபுகாத்நேச்சர் என்னுடைய ஊழியக்காரன் எரேமியா 27 அதிகாரம் 6 வசனம் சொல்கிறது என் ஊழியக்காரனாகிய நெபுகாத்நேச்சர் என்கின்ற பாபிலோன் என்னுடைய ஊழியக்காரன் நாங்க சில நேரம் நாங்கெல்லாம் கடல் ஊழியக்காரன் கடவுளுடைய வேலைக்காரன் ஆண்டவர் என்ன சொல்றாரு நெபுகாத்நேச்சர் என்னுடைய வேலைக்காரன் இந்த நாட்களிலே நாங்கள் சிறையிருப்பில் இருந்து வெளியே வர்ற சூழலிலே காணுகின்ற கோரேஸ் என்கின்ற பெர்சிய ராஜா யூதா ராஜா இல்ல பெர்சிய ராஜா ஏசாய 44 அதிகாரம் 28 வசனம் சொல்றது கோரேஸை குறித்து அவன் என் மெய்ப்பன் யாருக்கு நோமலை நாங்கள் மெய்ப்பன் சொல்றோம் பாஸ்டர்ஸ் எலிடர்ஸ் இவங்கதான் மெய்ப்பர்கள் ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றது கோரேசை குறித்து அவன் என்னுடைய மெய்ப்பன் ஏசாயா 45 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கேரேசுக்கு சாரி கோரேசுக்கு நான் அபிஷேகம் பண்ணினேன் அப்ப அவன் என்னுடைய ஊழியக்காரன் அவன் என்னுடைய மெய்ப்பன் நான் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் எனவே ஒரு விஷயம் உணர்ந்து கொள்ளிருக்கு அந்த ராஜா யாரா இருந்தாலும் அந்த அதிகாரி யாரா இருந்தாலும் எந்த ராஜாவா இருந்தாலும் எந்த ஜனாதிபதியா இருந்தாலும் அவர்களை நியமிப்பது தேவன் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் தேவனுடைய மெய்ப்பர்கள் அதை முதல்ல நாங்க விலகிக் கொள்ள வேண்டும் எனவே இஸ்ரவேலர்களுக்கு கூட இந்த அகஸ்திய ராஜா அத்தாலியால் ராஜா சிபேக்கியால் யாரா இருந்தாலும் கடவுள் அவர்களை நியமித்தார் கடவுள் அவர்களை வைத்தார் அது முதல்ல நாங்க மறந்து போக முடியும் சரி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இஸ்ரவேலர்கள் விசேஷமா தென் தேசத்துல இருந்து வட இஸ்ரவேலர்கள் ஏற்கனவே சிறையிருப்புக்கு போயிட்டாங்க அவர்கள் ஏற்கனவே போய்விட்டாங்க அவங்களுடைய ஆட்சி அங்கிருந்து உடந்து போயிட்டு ராஜ்யம் சிதறிக்கப்படுது ஆனால் தென் ராஜ்யமாகிய யூதா தேசம் சிறையிருப்புக்கு போயிட்டாங்க பாபிலோன் தேசத்துக்கு போனவங்க எங்களுக்கு தெரியும் 3 சந்தர்ப்பத்துல போனாங்க 3 காலங்கள்ல போனாங்க அதே விதமாய் 3 காலங்கள்ல அவங்க திரும்பி வராங்க சரியா 3 காலங்கள் உடஞ்சொடுந்து போறாங்க அதே விதமாய் 3 காலங்கள்ல உடஞ்சொடுந்து திரும்ப வராங்க முதலாவது வருகையை குறிச்சு நாங்க இன்றைக்கு பார்ப்போம் சரிங்களா சிறையிருப்புக்கு போனவங்க முதல் முறையாய் வருகிறவர்கள் முதலாவது வருகை இது கிறிஸ்துவுக்கு முன் 605 நடைபெறுகிறது எங்களுக்கு தெரியும் 586 மரத்தம் வருஷம் 586 அவங்க சிறையிருப்புக்கு போன வருஷம் அதுக்கு பிறகு 605 தெரியும் மலை ஏற்பாடுல வருஷம் இறங்கிட்டு வரும் கன்ஃபியூஸ் ஆகுது ஐநூத்துல போன 600 அப்ப 586 போனவங்க 605 சிறையிருப்புல இருந்து வாராங்க பிரியமானவர்களே முதலாவது காரியம் முதலாவது விஷயம் கடவுள் ஏற்கனவே கடவுள் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார் இவங்க கட்டாய சிறையிருப்புக்கு போவாங்க அதையும் மீறி சில முயற்சி செய்தாங்க இல்ல அது நடக்கக்கூடாது ஆனால் அது நடந்துச்சு அதே விதமாய் பாபிலோன் ராஜா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு இவங்க காலம் முழுவதும் இவங்களுடைய சந்ததியாய் இவங்க பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாகவே இருப்பாங்க அப்படின்னு பாபிலோன் ராஜா யோசிச்சிருக்கார்கள் ஆனால் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வசனம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருப்பது என்ன இவர்கள் சிறையிருப்பில் இருந்து திரும்பி போவாங்க அதுவும் ஏற்கனவே சொல்லப்படும் சில காரியங்களை நான் வாசிக்கிறேன் ஏசாயா 45 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களுக்கு இடைக்கட்டுகளை அவிழ்த்து படிக்கி அவனுக்கு முன்பாக வாசல்கள் கூட்டப்பட்டு இருக்க கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அவனை பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்றேன் கோரேஸ் ராஜாவை கூப்பிட்டு நான் அவனுக்கு சொல்றேன் என்ன சொல்றேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் உன்னை பேர் சொல்லி அழைக்கின்ற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீ அறியும் படிக்கு பாருங்க பேர் சொல்லி அறிக்கிறேன்
நீ சில நேரம் சொல்லுவோம் ஆண்டவர் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்தார், ஆண்டவர் ஈசாக்கை பேர் சொல்லி பெர்சிய ராஜாவையும் பேர் சொல்லி அழைக்கிறார், பெர்சிய ராஜாவை பேர் சொல்லி அழைக்கிறார். சில நேரங்களில் சில பெரும் கூட்டங்கள் நிறைந்திருக்கிற சபைகள்ல போய் ஐயோ பீட்டர்னு சொல்லி பாஸ்டர் கூப்பிட்டுட்டாரு, நான் தான் நல்ல பீட்டர் இருக்கும் நீ சேர்த்து எப்படியாவது பத்து பேர் பத்து நாலஞ்சு பீட்டர் நாலஞ்சு ஜோசப் அப்படி கொமன் நேம்ஸ் பட்டாங்க பேருக்கு நாலஞ்சு அண்டனி. அப்ப என்னை அழைச்சிட்டார் பேர் சொல்லி அழைச்சிட்டார் ரொம்ப பூரி படைவோம். இந்த இடத்துல கோரேஷின் ராஜாவை பேர் சொல்லி அழைக்கிறார், நீ இஸ்ரவேலர்களை திரும்பவும் சிறையிருப்புல இருந்து அவங்களை நீ அனுப்பணும், அது நடக்கும். ஏற்கனவே சொல்லப்பட்டது எரேமியா 25 அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த தேசம் எங்கும் 11 வசனத்துல இருந்து இந்த தேசம் எங்கும் வனாந்தரமும் காலுமாகும். எந்த தேசம்? யூதா தேசம். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். அதாவது சரியா டைமிங் கொடுத்தார், 70 வருஷம் 70 வருஷம் இருந்தாவாங்க. 70 வருஷம் நிறைவின் பின்பு தேவன் பாபிலோன் ராஜாவிலும் அந்த ஜனத்திடத்திலும் பல்வேறுடைய தேசத்தாரிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நிந்தி சாரி அதை நித்திய பாலாக்கி போட்டு 29:10 பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்ப வர பண்ணும் படிக்கு உங்கள் மேல் நல் வார்த்தைகளை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க 70 வருஷம் இருந்தாகும், 70 வருஷம் உங்களுக்கு கடினம், இதை நான் அனுமதிக்கிறேன். இந்த இந்த கடினமான காலங்களை நான் உங்களுக்கு அனுமதிக்கிறேன். இந்த காலங்களுக்கு நீ போய் வர இருக்கு. சில பேர் ஆண்டவர் எங்களுக்கு பதிவு செய்யறாரு தெரியுமா, எங்களோட வாழ்க்கை எடுத்தீங்கன்னா இஸ்ரவேலருடைய வாழ்க்கைக்கு எங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப தூரம் இல்லை. எங்களோட வாழ்க்கையில சிறை இருப்பு இருக்கும், எங்களுடைய வாழ்க்கையில வனாந்தர பயணம் இருக்கும், எங்களுடைய வாழ்க்கையில செங்கடலுக்குள்ளால கடந்து போகணும், எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், எங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும், எங்களுடைய வாழ்க்கையில திரும்புதல் மனந்திருந்துதல் நடக்கும், திரும்பவும் சிறை இருப்பதற்கு நாங்கள் வெளியே போவோம். என்னங்கிற வாழ்க்கையில அப்படியே பார்க்கலாம். எனவே இஸ்ரவேலருக்கு சொன்னது போல 70 வருஷம் நீங்க போயிடலாம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்னும் ஒரு சிறை இருப்புல நாங்க இருக்கணும்னு சொன்னா, இன்னும் நாங்கள் யூதா தேசத்துக்கு வரலன்னு சொன்னா, பிசிக்கலா வந்திருக்கோம், இன்னும் தேவனுடைய சமூகத்துல யூதா தேசத்துக்கு நாங்கள் வரலன்னு சொன்னா, மாணவர்களே ஆண்டவர் எங்களை மன திரும்புதலுக்கு நேராக அழைக்கும். இன்னும் ஏதாவது மாற்றம் இருக்குதா, இன்னும் ஏதாவது சரி செய்ய வேண்டி இருக்கிறதா, இன்னும் ஏதாவது சிறை இருக்கு, ஒரு ஒரு அடிமைத்தனம், என்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஏதாவது ஒரு நிலைப்பாடு இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா, அவர் கூப்பிடுறாரு, நீ அதுல இருந்து நீ வெளியே வர. இந்த நாட்கள் எங்களுக்கு தெரியும் இந்த சிறையிருப்பின் சூழல்ல உபதியாகவும் எரேமியா எசேக்கியேல் தானியேல் போன்றவங்க தீர்க்க தரிசனம் பண்றாங்க. அந்த நாட்கள்ல 70 வருஷ காலங்கள்ல இருந்து தீர்க்க தரிசிக்கலாம். நீங்க உபதியா புத்தகத்தையோ எரேமியா புத்தகத்தையோ எசேக்கியேல் புத்தகத்தையோ தானியேல் புத்தகத்தையோ நீங்க வாசிக்கும் போது நீங்க மனசுல வச்சுக்கோங்க, இவங்க எங்க இருக்கிறாங்க, பாபிலோன் தேசத்துல சிறையிருப்புல இருக்கிறாங்க. இந்த சிறையிருப்பின் சூழல இருக்கிறவங்களுக்கு கடவுள் இந்த ஊழியக்காரர்களை வைத்திருக்காரு. எனவே முதலாவது பாயிண்ட், முதலாவது பாயிண்ட், தீர்க்க தரிசன வசனங்கள் யூதாவுக்கு திரும்புதலையும் மனம் திரும்புதலையும் கொண்டு வரும். யூதாவுக்கு திரும்புதல் மட்டும் இல்லை, தீர்க்க தரிசன வசனங்கள் அவர்களை யூதாவுக்கு திரும்புதலையும் மனம் திரும்புதலுக்கும் அவர்களை கொண்டு வரும். சில நேரம் எங்களுக்கு ஆசை யூதாவுக்கு வர ஆசை, யூதாவுக்கு நாங்க எப்ப போவோம், யூதாவில அப்படி எப்ப நாங்க உட்காருவோம், எருசலேம் ஆலயத்துக்குள்ள எப்ப போவோம், எப்ப ஆலயம் கட்டப்படும், இவங்க இருந்து அழுகுறாங்க, எப்ப நாங்க யூதா தேசத்துக்கு போவோம், ஆண்டவரே நாங்கள் பாவிகளா இருக்கிறோம், எங்களுடைய பாவத்தை நிமித்தமா தான் இந்த நிலைமையில இருக்கிறோம், நாங்கள் மனம் திரும்பி எங்களுடைய தேசத்துக்கு நாங்கள் திரும்பி போகணும் சொல்லி புலம்புதலின் பாடல் அவங்க பாடுறாங்க. சில வசனங்களை பாசுறேன் பாருங்க. தேவனே நீர் என்னை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர், உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் இன்னும் புகைக்கின்றது, நீர் பூர்வ காலங்களில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக் கொண்ட உங்களுடைய சுதந்திரமான கோத்திரங்களையும் நிவாசமாயிருக்கின்ற சியோன் பர்வதங்களையும் நினைத்தருளும். நெடுக்காலமாய் பாலாய் கிடக்கிறது,
ஸ்தானங்கள் உம்முடைய பாதங்களில் எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலங்களிலே சத்துரு அதை கெடுத்து போட்டுட்டாங்க. இவங்க இருந்து பாடுறாங்க, எப்ப நாங்க யூதா தேசத்துக்கு போவோம்? அலறி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களுடைய ஆலயத்துல போகம் வேலை வளர்க்கு சில நேரங்கள்ல சங்கீதக்காரங்க நாங்கள் பாடுற எப்படி பாடுறோம், அலறி செடிகள் அதுல வளர்ந்து நாங்க நீங்க பாடுற போக நிலைகள் வளர்ந்துருக்கு, அரச மரங்கள் வளர்ந்து கட்டிடங்களுக்கு மேல அவங்க நினைச்சு அழுகிறாங்க. அவங்க சொல்றாங்களா, அவங்க கூப்பிட்டு சொல்றாங்களா, எங்களை தெரியாத சில நேரம் போறவங்கல அந்த பண்ணுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க, அந்த ரெண்டு பாட்டு படிங்க, சும்மா தானே இருக்கு, ரெண்டு பாட்டு படிங்க, நாங்க கொஞ்சம் பண்ண எடுக்கும். அவ இஸ்ரவேலர்களை கூப்பிட்டு சொல்றாங்களா, அவங்களோட ஊர் பாட்டு கொஞ்சம் படிக்கல. எங்களுக்கு சில இடங்களுக்கு ஆசை, அந்த பாட்டுகள் கேட்க ரைட், அது வித்தியாசமா இருக்கும், வாசம் தெரியாது, அதெல்லாம் கேட்க ஆசையா இருக்கும். அந்த காலங்கள் இவங்களை கூப்பிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க, ரெண்டு பாட்டு படிக்க சீவன்ல படிச்ச பாட்டு. அப்ப இவங்க சொல்றாங்க, ஐயோ எங்களை வந்து பாட்டு படிக்க சொல்றாங்க, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்துல நாங்கள் பாடுவது எப்படி? எவ்வளவு யோசிச்சு பாருங்க, சும்மா அவங்களோட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஏற்கும், எப்ப நாங்கள் போகணும்? இது குழம்பலி பாடல். ஆனா இந்த குழம்பல் எதோடு அடிப்படையா இருந்துச்சுன்னு சொன்னா, வெறுமனவே தேசத்தோடு மட்டும் இல்லை, வெறுமனவே ஆலயத்தோடு மட்டுமல்ல, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற குழம்பல்கள் நிறைந்த பாடம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாருங்க, சில வசனங்கள் பூர்வ காலத்த அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாய் நினைத்த நினையாதேயும் அந்தவரை நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு, எங்களோட வாழ்க்கையில இருக்கிற கருப்பு பல் கருப்பு காயங்கள் இப்படியா இருந்துச்சு, அதை நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய இரக்கங்கள் சீக்கிரமா எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். என்னோட வாழ்க்கை ரொம்ப கீழே போயிட்டாங்க, என் வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு, ஒரு மாற்றம் இல்லை. கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம், தீர்த்த தரிசனத்துக்கு குறைவே இல்லை, தீர்த்த தரிசனத்துக்கு குறைவே இல்லை, ஆனால் மாற்றம் இல்லை. எங்களை ரட்சியும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து, எங்கள் பாவங்களை நிவர்த்தியாகும். நாங்க பாவிகள், நாங்க தவறு செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நீ எங்களை மன்னியுங்கள். 137 சங்கீதம் 6 வசனம், நான் உன்னை நினையாமலும் எருசலேம் என் முக்கியமான மகிழ்ச்சிக்கு அதிகாக எண்ணாமலும் போனேன். எப்ப போனேன்? இப்ப இல்ல, அங்க இருக்கிற நேரம், அங்க இருக்கிற நேரம், யூதாவில் இருக்கிற நேரம் நான் எருசலேம நினைக்கவே இல்லை, நான் சியோனை நினைக்கவே இல்லை, நான் அதனுடைய வலிவ மதிக்கவே இல்லை. இப்ப யோசிச்சு, இப்ப யோசிச்சு சில பேர் எங்களுக்கு அங்க அனுபவங்கள் இன்னைக்கு இதோட நிறுத்தமா இல்லையா? எத்தனை நாள் நாங்க யோசிச்சிருக்கோம் இந்த சியோனை நினைச்சு, எத்தனை நாள் இந்த மலையை நினைச்சு நாங்க யோசிச்சிருக்கோம், எப்ப நாங்க அதுக்குள்ள போவோம், எப்ப நாங்கள் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம்? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த நேரத்துல நாங்க அதை நினைக்கல, அந்த நேரம் நாங்க அதை யோசிக்கல. எனவே பிரியமானவர்களே, அவங்களுடைய மனம் திரும்புதல் யூதாவுக்கு போற மனம் திரும்புதல் இல்ல, யூதாவுக்கு போன மனம் திரும்புதல் அல்ல, அது தேவனிடத்திலே மனம் திரும்பி மனம் திரும்புகின்ற ஒரு மனம் திரும்புதல். காலையில 5 மணிக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது நான் ஆசனங்களை பார்த்து சுயசரிதை ஒண்ணு ஞாபகம் இருந்துச்சு. இவ்வளவு நாள் இந்த ஆசனம் என்ன சொல்லியிருக்கும், இப்ப இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கும், இவ்வளவு நாளும் குளிராய் தூசியாய் இருந்தாலும் நான் குளிராய் இருந்தேன், மீண்டும் நான் சூடு காட வரப்போறேன். சொல்லு முடிச்சா திரும்ப நான் சூடாக ஐயோ நான் இவங்க உண்மையிலே பாடுறாங்க, வெறுமனவே கட்டிடத்தை மட்டுமல்ல, ஆண்டவரே நீர் எங்களை மனம் திரும்பதற்கு நேராய் கர்த்தர் நீர் எங்களை கொண்டு வரும்படியாக புலம்பி 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 தேவனிடத்தில் அல்ல. எத்தனை தடவை எங்களுடைய எழுப்புதலுக்காக நாங்கள் அந்த அழுகையை இந்த நாட்களிலே தேவன் அந்த புலம்பல்
அந்த புலம்பல் டர்பன் எங்களுக்கு எங்களுக்கு யூதர்கள் அதை செய்தாங்க. யூத தேசத்தில் இஸ்ரவேலர்கள் பாபிலோன் தேசத்திலே அதை செய்தபடியினாலே ஆண்டவர் அசைவை கொண்டு வந்தார். ஆண்டவர் அசைவை கொண்டு வந்தார். எப்படிப்பட்ட அசைவு? எங்களுக்கு தெரியும் அன்றைக்கு பெரிய கிங் நெபுகாத்நேச்சர், பாபிலோன்ல இருக்கிற நெபுகாத்நேச்சர். ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யறார், பெர்சியாவை தூக்குறார் மேல். பாபிலோன் இறங்கி போகுது, பெர்சியாவை கடவுள் தூக்கினார். பெர்சியாவை கடவுள் தூக்கினார், பாபிலோனை விட பெர்சியா எழும்பி வந்தது. எனவே சரித்திரத்தை அசைக்கின்ற தேவன் எங்களுடைய தேவன். மாணவர்களே, சரித்திரத்தை அசைக்கின்ற தேவன். ஆண்டவர் செயல்பட தொடங்குனா முடியாததெல்லாம் அவர் பிடிப்பார், முடியாதுன்னு இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் முடிப்பார். எனவே இந்த இடத்துல பாபிலோன் நடுநடுங்கி போகிறது, பாபிலோன் நடுநடுங்கி போகின்றது. அவர்களுக்கு இவ்வளவு காலமும் தடையாயிருந்த பாவத்தை தேவன் சுகப்படுத்தினபடினாலே சரித்திரத்திலே ஆண்டவர் செயல்படுறாங்க. தீர்க்கதரிசி புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறேன்னு வர ஒரு உண்மை. எப்ப இஸ்ரவேலர்கள் மனம் திருப்பினாங்களோ தேசத்திலே சேமத்தை கொண்டு வந்தார், தேசத்திலே சேமத்தை கொண்டு வந்தார். இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பாமல் போன நேரத்தில் தேசம் பாலாய் கிடக்கிறது. எனவே இந்த இடத்திலையும் இவங்க மனம் திரும்பினதுக்குள்ள பாபிலோனை அசைக்கிறார், பெர்சியாவை காண்டவர் உசத்துகிறார். யூதர்களை குறித்து இவர்கள் ஆலயத்தை குறித்து பாரத்தை ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்தார். ஆலயத்தை குறித்து பாரம், தேவாலயத்தை குறித்து பாரம் அவ்வளவு நாள் இருக்கல்ல, ஆண்டவர் அந்த பாரத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார். அவங்களுடைய வாழ்க்கை தேவ பாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை தேவ பாரம் நிறைந்திருந்த ஒரு வாழ்க்கை. எனவே தீர்க்க தரிசன வசனங்கள் மாத்திரமே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே எங்களை எழுப்ப, தீர்க்க தரிசன வசனங்கள் மாத்திரமே எங்களை எழுப்ப முடியும். நாங்க நம்புற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய வசனத்துக்கு பஞ்சம் வரும், ஆண்டவருடைய வசனத்துக்கு பஞ்சம் வரும். இந்த பஞ்சம் வரும்னு சொன்ன நினைக்காதீங்க, வசனங்கள் எல்லாம் குடிச்சு எரிச்சு இல்லாமாக்கிடுவாங்க. ஏன்னா பைபிள் வசனம் என்ன சொல்றது, இதுல இருக்கிற ஒரு வசனத்தையாவது ஒரு ரூபாயாவது யாராவது அழிக்க முடியும், தனியாது எப்படி பஞ்சம் வரும். இது இருக்கும், இந்த வசனம் இருக்கும், இந்த பைபிள் இருக்கும். ஆனால் எங்க பஞ்சம் வரப்போகுது, சரியான வார்த்தைக்கான ஒரு பஞ்சம் வரப்போகுது, சரியான சத்தியத்துக்கு ஒரு பஞ்சம் வரப்போகுது. இன்னைக்கு பேஸ்புக் திறந்தா பைபிள் வசனம், ஸ்டேட்டஸ் திறந்தா பைபிள் வசனம், எங்க போனாலும் பைபிள் வசனம். பைபிள் வசனத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் சரியான போதனைக்கான பஞ்சம் வரும் ஒன்று. ரெண்டாவது, வார்த்தையை கேட்க விரும்பாத பஞ்சு வரும். யார் பணத்துல சொல்லுவாங்க பஞ்சு, என்னது பஞ்சு, சோம்பு, பஞ்சமும் பஞ்சும் தான் வரும். இது இருக்கும், இது போகாது. ஒன்று, பிழையான போதனைகளுக்கான சரியான போதனைக்கான ஒரு பஞ்சம். ரெண்டாவது பஞ்சு, ஜூமுக்கு முன்னுக்கு உட்கார்ந்து இருக்க பஞ்சு, ஆள் பைபிள் ஸ்டடிக்கு வர்றதுக்கு பஞ்சு, ஆண்டவர் வசனத்தின் மனுஷியான கணக்க வாசிக்கிறதுக்கு பஞ்சு. இந்த பஞ்சு வந்துட்டு, இந்த பஞ்சம் வந்துட்டு. ஆனால் அங்க அசைவை தேவன் கொண்டு வந்தார். இப்ப கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, தீர்க்க தரிசன வசனங்கள் யூதாவுக்கு திருப்பியது, மனம் திரும்புதலையும் கொண்டு வந்தது. பழைய நாட்கள் வரும் பிரியமானவர்களே, மாஸ்க் இல்லாமல் வர நாள் வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத நாட்கள் வரும். எப்ப வரும்? மெய்யான மனம் திரும்புதல் திருச்சபைக்குள்ளே வருகின்ற நேரத்திலே, மெய்யான தேவனுடைய ஜனங்கள் மனம் திரும்புதலுக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஆண்டவர் அவைகளை செய்தார். இது முதலாவது காரியம். இரண்டாவது சேவை செய்கிறீங்களா? இரண்டாவது சேவை செய்கிறீங்க. இரண்டாவது காரியம், தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆலயத்தை கட்ட அவர்களை ஒன்று, அவர்களை கட்டியது. தீர்க்க தரிசன வசனங்கள் என்ன செய்தது? யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கட்டியது. இரண்டாவது, ஆலயத்தை கட்ட அவர்களை எழுப்பியது. வாசிப்பா, எஸ்ஆர் புத்தகத்துல முதலாம் அதிகாரம், எரேமியாவின் வசனத்தை நல்லா கவனிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் பணி. எரேமியா மூலமா என்ன சொல்லிட்டாரு? திரும்ப இவங்க சிறையிருப்பிலிருந்து போவாங்க, திரும்ப சிறையிருப்பிலிருந்து போவாங்க. எனவே எரேமியாவின் வாயின் வாயிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசனுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே என்ன நடந்திருக்கு? கடவுள்
கூப்பிட்டாரு. இந்த வசனங்களை நல்லா ஆழமா அவதானிச்சீங்கன்னு சொன்னான். கடவுள் தன்னுடைய ஆவியை பெர்சியா ராஜாவாகிய கோரேசிலே ஏவினதினாலே அவன் அப்படின்னு முதல் அவசரம். ரெண்டாம் அவசரம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவின் எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை கொடுத்தார். யாருக்கு? பெர்சியா ராஜாவுக்கு. பெர்சியா ராஜாவுக்கு அவனிங்க கொஞ்சம் பெர்சியா ராஜாவுக்கு கடவுள் கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையை செய்வதற்கு முன்பு ஆவியிலே அவன் ஏவப்பட்டிருந்தான். பிரியமானவர்களே, நாங்கள் நம்புகிற போதனையின்படி மனம் திரும்பினவங்க நிச்சயம் பரலோகத்துக்கு போவாங்க. சொல்லலாம் இப்ப எங்களுக்கு கொஞ்சம் சூப்பர் டவுட்டா இருக்கும். ஐம்பதுக்கு பாதி போவோம், பாதி போவோம். கிளாஸ் முடிகிற நேரம் சுவரா பரலோகத்துக்கு போவோம். என்னுடைய போதனை, வேதத்தின் போதனை நாங்கள் நம்புறோம். என்ன? மனம் திரும்பினவர்கள், மறுபிறப்பை அனுபவத்தை பெற்றவர்கள் பரலோகத்துக்கு போவதில்லை. அப்படியா இருந்தா ஏன் போவாம இருக்கும்? என்னை எடுத்துக்கொள்ளு ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு போகணும். என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு போகணும். ஒரு நாள் நாங்கள் போய் நீடித்த நாட்கள்லாம் நான் சுகமாய் வாழணும். இப்படிதான் நாங்கள் ஆண்டவரே, என்ன எடுத்துக்கோ. சில நேரம் சொல்லுவோம் படிக்கல சொல்லுவோம், உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், நல்ல திடகாட்டி கூட சொல்ல மாட்டோம். எனவே ஏன் நாங்க இருக்கணும்? அப்படியா இருந்தா போகும்படிக்கு ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். எப்ப ஆலயம் கட்டலாம்னு சொன்னால் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டினால் மட்டுமே, ஆவியானவருடைய ஏவுதல் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் மட்டுமே அந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது. இன்னைக்கு அந்த ஏவுதல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றோம், எபிரேய மொழியில தூண்டுதல், உற்சாகப்படுத்துதல், எழுப்புதல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு வர. இந்த பெர்சியா ராஜாவுக்கு வந்த வியாதி எங்களுக்கு வரணும். இந்த வியாதி திருச்சபைக்கு வேணும். ஏவுதல், தூண்டப்பட்ட நிலைமை, உற்சாகப்படுத்தல், தூண்டுதல் இருக்கேல. அதுக்கு பிறகு சும்மா இருக்கேலாம் வீட்டுக்கு போகலாம். அது உற்சாகமும் ஏவுதலும் அவனை அசைத்ததை போல அந்த ஏவுதல் எங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, எங்களுடைய கிறிஸ்தவ பயணத்துல அந்த ஏவுதல் இன்னைக்கு வரலன்னு சொன்னா, பிரிய மாணவர்களே, நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே எதையுமே சாதிக்கணும், எதையும் சாதிக்க மாட்டோம். மூன்றாம் வசனம் பாருங்க, நல்ல கவனிங்க. அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும், யாருடைய ஜனங்கள் இருக்கிறாங்க? கொஞ்சம் பேர் 70 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் பேர் செத்துருப்பாங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரோ, அப்படிங்களா இருக்கிற எல்லாரும் இல்ல, எல்லாரும் இல்ல. அழகா வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள்ளே இருக்கிறான், உங்களுடைய தரிசனத்துல யார் இருக்கிறான், இந்த சியோனை கொடுத்து பாரம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவனோடு அவருடைய தேவன் இருப்பார். அவனோடுதான் இருப்பார். யாரோட? எல்லாரோட இல்ல. எவன் இடத்துல அந்த ஆவி இருக்கிறதோ, எவன் அந்த தரிசனத்துக்குள்ளே இருக்கிறானோ அவனை தேவன், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஐந்தாம் வசனத்துக்கு போகும்போது, எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ, யாருடைய வாழ்க்கையில ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழுப்புவார்கள். யாரை எழுப்பினாரோ, ஐந்தாம் வசனத்துடைய நிறைவு பகுதியினர் வசனத்தை பார்த்து, பெஞ்சமின் வம்சத்தின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் எழுப்பினாரோ, மட்டும் இல்ல எவர்கள் ஆவியை தேவன் எழுப்பினாரோ அவர்கள் எழுப்பினார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எழுப்புறாரா? ஆண்டவருடைய அந்த ஆவி இன்றைக்கு என்னை எழுப்புகிறதை நான் உணர்கிறேன். அந்த தூண்டுதலை எனக்கு நான் உணர்றேன்.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் ஏதாவது செய்யணும், நான் போகணும் திரும்ப அந்த விட்டு வந்த அந்த எருசலேம் நகரத்துக்குள்ள நான் போகணும், நான் அவைகளை செய்ய வேண்டி இருக்கிறது என்கிற அந்த எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வருவார். எவனுடைய வாழ்க்கையில யாருக்கு அந்த ஆலயம் கட்டணும்ன்ற அந்த ஏவுதலையே பழைய ஏற்பாட்டுல பிரியமான புதிய ஏற்பாடு கன்செப்ட் வித்தியாசம், புதிய ஏற்பாடு கன்செப்ட் வித்தியாசம். வீடுகள்லாம் ஒரு சர்ச் இருக்கு, சரியா? ஒவ்வொரு நாய்க்குள்ள ஒரு வீடு சர்ச், ரைட்? 9 மணிக்கு ஜூம் ஆன் பண்ணா சர்ச், பிரசங்கம் வர நேரம் எல்லாம் போயிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு வீட்டுக்குள்ள ஆராதனை வந்துட்டு. ஆனா பழைய ஏற்பாடு அப்படி இல்லை, அவங்களுக்கு ஆலயம் முக்கியம். ஏன்னா பலி செலுத்த அங்கதான் பலி செலுத்தலாம், அங்கதான் வரப்போகிற மெஸ்ஸியாவை நினைக்கின்ற இடம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நினைக்கின்ற இடம். அந்த பலி செலுத்தல் தான் அவங்களை மீட்டு கொண்டது, அதுதான் அவங்களுக்கு நித்தியமானது, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு எழுப்புதலை கொண்டு வந்தது. அந்த ஆலயம் வேண்டும். இன்னைக்கு நிலைக்கு உலகத்தின் மக்களுடைய வாழ்க்கையில எழுப்புதல் வரணும்னு சொன்னா திருச்சபை இன்னைக்கு அவசியம் இல்லையா? கட்டிடத்துல நான் சொல்றேன், கிறிஸ்துவின் சரீரம், இந்த சரீரம் இன்னைக்கு கட்டப்பட வேண்டியது அவசியம் இல்லையா? இந்த உலகத்துல இலங்கையில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொன்ன, அநேக தேவனை ஆராதிக்கணும்னு சொன்ன நேரத்துல இந்த மாறுதல்கள் அவசியம் இல்லையா? எப்ப நடக்கும்? எழுப்பப்பட்டவர்களால் மட்டும்தான். விமானங்கள் இந்த ஆலயம் இருக்கிறபடிதான் நாங்கள் எல்லாரும் நாங்கள் மறுக்கிறோம். யார் இந்த ஆலயத்தை கட்டணும்? யாரோ கட்டினதுனால, யாரோ ஊழிய செய்ததுனால 300 வருஷங்கள் தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கட்டிடத்தை பாதுகாத்த தேவனைகள் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார்கள். இந்த ஊழியத்தை கட்ட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். இது யாருடைய பொறுப்பு? இது யாருடைய வேலை? எனவே கிறிஸ்துவின் சரீரம் இன்றைக்கு கட்டப்பட வேண்டும், ஆண்டவருடைய ஊழியங்கள் இன்றைக்கு கட்டப்பட வேண்டும். இது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய நாங்கள் ஆண்டவருடைய சரீரத்துல இந்த அவயவம் விளங்கப்படுமே. எங்க சரீரத்துல நீங்க கண்டுபிடிச்ச எனக்கு சொல்லுங்க, ஒரு ஃபங்க்ஷன் இல்லாம சும்மா இருக்கிற ஒரு ஏதாவது பாட்டு இருக்குங்க சரீரத்தில்? இது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில இந்த கஷ்டப்படுற சில தேஜரி செய்தவர்கள் கடவுளுடைய இருதயம் நரம்புகள் எல்லாம் சிந்திக்கும் போது பெரிய விஷயம். ஆனால் ஒன்னையும் தேவையில்லாம ஓகே. அப்ப நாங்கள் கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமா இருந்தா எங்களுக்கு ஏதாவது ஒரு ரோல் இருக்கும், எங்களுக்கு ஏதாவது ஒரு ரோல், எங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கு நிச்சயம் இருக்குது. அதை செய்யும் படிக்கு கடவுள் எங்களை அழைக்கிறார். எப்ப தீர்க்க தரிசன வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏவப்படுகின்ற நேரத்தை மட்டுமே. எனவே எங்களுடைய வாழ்க்கை வாரம் முழுவதும் ஆராதனையாய் இருக்கும். 3வது காரியம், 1வது காரியம், யூதாவுக்கு திரும்பினார்கள், மனம் திரும்பினார்கள். 2வது, தீர்க்க தரிசன வசனம் ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள். 3வது கடைசி, தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவர்களை கொடுக்க உதவிய, தீர்க்க தரிசன வசனங்கள் அவர்களை கொடுக்க உதவியது. அங்க வந்தவங்க எல்லாம் தங்களை கொடுத்துட்டு போனாங்க. அழகா இருக்கு, வேத தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அருமையானதுன்னு சொன்னா, எஸ்ஆர் 2வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா சில நம்பர்ஸ் வருது, சில கணக்கெடுப்புகள் வருது. எத்தனை பேர் யூதா தேசத்துக்கு போறாங்கன்னு கேட்டா 49,897 பேர். பைபிள் அப்படி அழகா போட்டாங்க, எல்லாரும் கணக்கெடுத்து இருக்காங்க, எல்லாம் நேர்த்தியா எடுக்கப்பட்டிருக்கிறது. 49,897 பேர், அதுல பொதுமக்கள் 42,360 பேர், அதுல இருக்கிற ஊழிய வேலைக்காரர்கள் 7,337 பேர், 200 பேர் வந்திருக்காங்க. பைபிள் அழகா நேர்த்தியா போட்டாங்க, நேர்த்தியா வேதம் சொல்லப்படுகிறது. இவ்வளவு பேர் வந்தாங்க, இவ்வளவு ஜனங்கள், இவ்வளவு ஆண்கள் பெண்களுமான வேலைக்காரர்கள், இவ்வளவு பாடகர்கள். இது எஸ்ராவில் சொல்லப்படுகிறது. 49,897. நெகேமியா 7வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா அங்க சொல்லப்படுது என்னது, 49,942. கணக்குல ஏதோ பிரச்சனை, அங்க இருக்கிற எண்ணிக்கைக்கும் இங்க இருக்கிற எண்ணிக்கைக்கும் பிரச்சனை, வித்தியாசம். எங்க இந்த வித்தியாசம் பார்த்தா ஜனங்கள் அதே ஜனங்கள் தான். யாரு? 42,360 பேர் அந்த ரெண்டுலையும். வேலைக்காரர்கள் 7,337 பேர், அதுலயும் மாற்றம் இல்லை. பொயார்ல 45 பேர் கூடி, அங்க 20 பேர், இங்க 240 பேர். ரெண்டு லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். நேத்து நைட் கிறிஸ்டோபர் அன்னைக்கு நான் எடுத்து கொடுத்த பிரிண்ட் அவுட்டுக்கும் இன்னைக்கு காலையில கிறிஸ்டோபர் அன்னைக்கு நான் எடுத்து கொடுத்த பிரிண்ட் அவுட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்.
அதுக்கு இடையில சில சேஞ்சஸ் அந்த மாதிரி அங்கேயும் ரெண்டு லிஸ்ட் டிஃபரண்ட் அங்க 200 ஸ்கொயர் இங்க 245 ஸ்கொயர் என்ன இந்த இடத்துல பார்க்கணும் பிறகு பிந்தி லேட் ஆகி ஒரு 45 பேர் வந்து சரிதான் யோசிச்சுட்டு உடனே வந்த 200 பேருக்குள்ள அவங்க இல்ல உடனே வந்த 200 பேருக்குள்ள அவங்க இல்ல அதுக்கு பிறகு 45 பேர் ஏவப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையினால ஏவப்பட்டவர்கள் இன்னும் 45 பேர் வந்தார்கள் யார் இந்த 45 பேர் கோயாருக்கு போனா வியாழக்கிழமை போகணும் யோசிப்போம் வியாழக்கிழமை போகணுமே பிராக்டிஸ் போகணுமே பிராக்டிஸுக்கு போனா அன்னைக்கு நைட் சாப்பாடு செய்ய இல்லாதே 6 பேர் குத்து குத்து வாங்கினாலும் 120 ரூபாய் 1200 ரூபாய் ஒரு நாளைக்கு 1200 ஒரு கிழமைக்கு 1200 ரூபாய் மாசம் 4800 ரூபாய் ஒரு கோயாருக்கு போனா டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து 5400 ரூபாய் போனா வருஷத்துக்கு கணக்கு பண்ண 64800 ரூபாய் அரப்பும் தங்கம் வாங்கி ஒரு வருஷம் ஒரு நாள் கடையில சாப்பிட்டதை யோசிக்க வேணா அப்படின்னு உடைக்கப்பட்ட 45 பேர் வந்து சேர்ந்தார் உடைக்கப்படாம இருந்திருக்கும் கடவுள் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் அவருடைய ஊழியத்துக்காக நாங்கள் கிரயம் கொடுக்கும் போது இல்ல சிலவங்க ஆண்ட சங்கம் சங்கம் நிறைய ஊழியர்கள் ஆனால் கொடுக்காமல் இருக்கிறது தேவன் விரும்புகிறவர் தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல தேவன் அப்படிப்பட்டவர்களை அழைக்கின்றார் ஏன் அதை சொல்றேன் சொன்ன பிரியமானவர்கள் வேதம் எங்களுக்கு அழகாக வெளிப்படுத்தது இவங்க வெளியே வந்தவங்க எப்படி 49,000 பேர் சும்மா வரல 8,138 மிருகங்களை கடவுள் கொடுத்தார் கடவுள் அவருடைய தேவைகளை சந்தித்தார் எரிசல எகிப்துல இருந்து வர்ற நேரமும் அநேக ஆடு மாடுகளோட வந்தாங்க அந்த மிருகங்களுடைய லிஸ்ட பாத்தீங்கன்னு சொன்னா சில மிருகங்கள் பலி செலுத்துவதற்கான மிருகங்கள் சில மிருகங்கள் பெருமதி வாய்ந்த இந்த ஒட்டகங்கள் குதிரைகள் எல்லாம் பலி கொடுக்க மாட்டாங்க அந்த ஒட்டக குதிரைகள் எல்லாம் கொண்டு வர்றாங்க எனவே இவங்களுடைய ஆசீர்வாதமாய் கொடுத்த காரியம் வெறும் கையோட ஊழியத்துல கடவுள் அனுப்ப மாட்டார் ஊழியத்திற்காக போற நேரம் ஊழியத்துக்காக எங்களை இழக்கும் போது ஊழியத்துக்காக எங்களை அர்ப்பணிக்கும் போது ஒரு காலமும் ஆண்டவர் வெறும் கையோட எங்களை அனுப்புகிறவர்கள் தங்களை கொடுத்து வந்தவர்களை மிருகங்களோடு ஆண்டவர் அனுப்பினார் 5 பேருக்கு ஒரு மிருகம் பண்ணி நீங்க கணக்கு பண்ணி பாருங்க பெருமதியான மிருகங்கள் ஆண்டவர் எங்களை சும்மா அனுப்புகிற ஆண்டவர் அல்ல அவர்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற தேவர் ஊழியத்துல போய் பிச்சைக்காரன் ஆக போறது இல்லை ஊழியத்துக்கு போனதுனால நாங்க கடன்காரன் ஆக போறது இல்ல தேவையில்லாத வேலைகளை செய்து கொண்டா கடன்காரங்கள் ஆனா ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு போய் நாங்க கடன்காரன் ஆக மாட்டோம் நீங்க நினைச்சிடாது ஐயோ ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சோம்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய பொருளாதாரத்திலுமே இல்ல ஆண்டவர் ஆடு மாடுகளை தருவார் ஆண்டவர் செல்வங்களை தருவார் அதே நேரத்தில் இந்த ஜனங்கள் இன்னொரு காரியம் அவங்களும் கொடுக்கிறார் அங்க கொடுத்த தங்கத்துட நிலைமைகளை கணக்கெடுத்தான் அங்க கொடுத்த வெள்ளிகளினுடைய நிலைகளை கணக்கெடுத்தா இந்த சர்ச்ச ரெனோவேட் பண்றது பெரிய விஷயமே அவ்வளவு பெரும் அன்றைய கணிப்பீடின்படி இஸ்ரா முதலாம் அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க அந்த ஜனங்களின் நீதியா இருந்தவர்கள் எல்லாரும் அதான் பைபிள்ல வர ஒரு வசனம் நீதியா இருந்தவர்கள் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்தில் ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு என்று அவர்களிடத்தில் உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்து அனுப்பினதும் அன்று அவர்களுக்கு பொன் வெள்ளி முதலான திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவ வேண்டும் என்று எருசியாவின் ராஜா ஆக்களுக்கு கட்டளை அளித்தார் அநேகம் வந்து சேர்ந்து 6வது வசனத்துல பார்க்கலாம் அவர்கள் அப்படியாய் கொடுத்தார்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள் தங்களை கொடுக்க இல்லைன்னு சொன்னா அன்பானவர்களே அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அது எவ்வளவுன்றது முக்கியம் இல்லை ஆனா கொடுக்கக்கூடிய நல்ல இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவர் அநேக நல்ல உள்ளங்களை
ஆண்டவருக்கு திருச்சபையிலே வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுக்காக எங்களையும் எங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கொடுக்கணும். 9 வசனத்துல பாருங்க, அவைகளின் தொகையானது வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, நோட்டீஸ் போர்ட்ல கூட இல்ல இவர்களும் தங்களுக்குரியவர்களை கொடுக்கிறார்கள். ஆலயம் அங்க கட்ட தொடங்குறார். ஆலயம் அங்க கட்டப்படுகிறது. 3 அதிகாரத்துக்குள்ள வரும்போது எல்லாரும் கை கோர்த்தார்கள். எல்லாரும் கை கோர்த்தாங்க பிரிய மன்னர்கள். அந்த பார்வையாளர்கள் இல்ல, அந்த பார்வையாளர்கள் சொல்ல யாரும் அங்க இருக்கல, யாரும் கை கொடுத்தார்கள். 3 அதிகாரம் 8 வசனம், அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து 2 வருஷம் 2 மாதத்திலே செய்தியாளின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கியான குமாரனாகிய யேசுவாவும் மற்றும் உள்ள அவருடைய சகோதரர்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் சிறையிருப்பில் வந்து எருசலேம் அனைவரும் பார்ப்பவே என்ன நடக்குது, போற போக்க பார்த்து போயிட்டா நிலைமை எப்படி இருக்கு. இந்த வருஷம் நீங்க செய்யணும், அடுத்த வருஷம் நாங்க செய்யணும், ரைட். இல்லாட்டி நாங்க இப்பதான் உள்ள பிறந்திருக்கு, 5 வயசுக்கு வந்த பிறகு நான் உயர்த்து பாருங்க, 5 வயசுக்கு வந்த பிறகு கொலசு புடிஞ்சோட நான் வாரேன், கொலசு புடிஞ்சோன்னு நான் ஓலவன் கொடுத்தோட வாரேன், ஓலவன் கொடுத்தோட நான் 7 லெவல் கொடுத்தோட வாரேன், அப்புறம் கல்யாணம் கட்டி கொடுத்தோட வாரேன், அப்புறம் அவங்களுக்கு பிள்ளையிலேயே. இந்த இடத்துல பாக்குறோம், அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதுக்கு மேற்பட்ட லேவியரையும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். எல்லாரும் யாரும் அங்க பார்வையாளர்களா இருக்கல, ஆண்டவருடைய ஜனங்கள் அவ்வளவு பேரும் தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுத்தார்கள். ஆனாலும் தடை வந்தது, தடை வந்துச்சு. 4 அதிகாரத்துக்கு வந்த உடனே நிறைய தடைகள் முக்கியமானவே. ஆண்டவருடைய ஊழியத்துல தடைகள் இருக்கு. ஆண்டவருடைய ஊழியத்துல தடைகளை பார்த்தோம்னு சொன்னா தடைகள் நிறைய தெரியும், அதுக்கு குறைச்சல் இருக்காது. 4 அதிகாரம், சிறையிருப்பில் வந்த ஜனங்கள் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பெஞ்சமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது சிலருக்கு பிரச்சனை, ஆலயம் கட்டப்பட்ட நேரம் பிரச்சனை, கூலிய வளர்ந்த நேரம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதனாலே அந்த தேசத்தின் ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி ரைட் கட்டாத படிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி சொல்லுங்க, அவர்கள் யோசனையை அதமாக்கும் படி ஆங்கில பைபிள் சொல்லிட்டு frustration அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரர்கள். எப்படி என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆட்களுக்கு காசு கொடுத்து பேட்டு கொஞ்சம் அதைரியப்படுத்து, இப்படி கட்டினா இப்படி சரி வரா, இந்த இடத்துல இதை வச்சா இந்த இடத்துல இப்படி இருக்கா, இந்த இடத்துல வச்சது எப்போ ஆகும், இந்த இடத்துல லைட் ஆக வரும், இந்த இடத்துல அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஆட்களுக்கு கொடுத்து போய் நீங்க சொல்லுங்க, இவங்களை அதைரியப்படுத்துங்க. அந்த இடத்துல அதமாக்கும் படி சொல்லப்பட்ட எபிரேய சொல்லுடைய அர்த்தம் தடுத்து நொறுக்கி உடைத்து. சாதாரணமா வந்து பரவாயில்ல இதை இப்படி இருக்கு அப்படி இருக்கு அந்த அப்படி இல்லை, அதை தடுத்து அதை நொறுக்கவும் அதை உடைக்கவும் அவர்கள் செயல்பட்டார்கள். 16 வருஷம் பிசாசு இந்த ஊழியத்தை நிறுத்தி வச்சிருந்தான். 16 வருஷங்கள் ஊழியம் தடைப்பட்டு போயிருந்தது. 5 அதிகாரம் ஒரு மறுமலர்ச்சி வருது. தீர்க்கதரிசியும் ஆலயம் கட்டப்படுகிற காலத்துல தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. நீங்க ஆதாய் புத்தகத்தை வாசிக்கும் போது சகரியா புத்தகத்தை வாசிக்கும் போது நினைச்சுக்கோங்க, இப்ப ஆலயம் கட்டப்படுகிறதுக்காக உற்சாகப்படுத்துறாங்க. இவர்களுடைய இவர்கள் சகரியா என்னும் தீர்க்க தரிசியும் யூதாவின் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்ப எங்க எழுப்புதல் வரும், ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வசனம். எனவே ஆண்டவருடைய வசனங்களை கேட்கிற நேரம் எழுப்புதல் வரலன்னு சொன்ன
ஏதோ ஒரு பிரச்சனை எங்க வாழ்க்கையில இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை எங்க வாழ்க்கையில. இரண்டாம் வசனம் வரும்போது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள். இப்ப அவர்களுக்கு திடம் சொல்ல, அவர்களுக்கு திடம் சொல்ல தேவனுடைய தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள். எப்படி இங்க என்ன அந்த வெக்சின் என்னமா, இந்த வியாதி இந்த அர்த்தமாக்கப்பட்ட அவர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறோம். இன்னும் நிக்கிறேன், அது மொடர்னாவா இருந்தா இன்னும் நிக்கிறேன். சைனீஸ் பிராண்டா இருந்தா பரவாயில்ல, நேற்று தனிப்பட்ட டிவோஷன் வாழ்க்கைக்காக ஆண்டவருடைய சத்தியங்களை கற்றுக்கொள்ளுகிற இதை இந்த வேக்சினை பெற்றுக்கொள்றது அவ்வளவா இல்லை, இது டிமாண்ட் ஆகும், இதுக்கு பஞ்சம் வராது. ஏன்னா பல டிரான்ஸ்லேஷன் வீட்டுல இருக்கு, பல லாங்குவேஜ் எல்லாம் வீட்டுல இருக்கு, அவர்கள் கட்ட தொடங்கினார்கள், அவர்களுக்கு திடம் சொல்ல தேவனுடைய தீர்க்க தரிசிகளும் அங்கே இருந்தார்கள். ஆறாம் அதிகாரத்துக்கு வரும்போது 14 வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியாலே, தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியாலே, தீர்க்க தரிசனம் கேட்டும் இருக்கிறார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடினாலே அவர்களுடைய காரியம் கை கூடி வந்தது. தீர்க்க தரிசனத்தை சொல்லியும் கேட்டும் வந்தபடினாலே அவர்களுடைய காரியங்கள் கை கூடினது, அவங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை கடன் கை கூட பண்ணினார், தேசத்தினுடைய காரியங்களை கை கூட பண்ணினார், ஆலயத்தின் காரியங்களை கை கூட பண்ணி அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின் படியே அந்த வசனம் 14 வசனம் முடிவு வருது, அதை கட்டி முடிப்போம். இந்த ஆலயம் திரும்ப பழைய பிக்சர்ல பார்த்து கிடைச்ச எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை ஆலயம் உடஞ்சு துண்டு துண்டா போயிருக்கு. இன்னைக்கு காலையில வந்து ஒரு நியூஸ், டெல்லியில 14 வருஷம் இருந்த ஒரு ஆலயத்தை உடஞ்சு குறிப்பிட்டாங்கன்னு சொல்லி கட்டிடங்கள் கட்டி குமிச்சு கிடக்கி பழைய போட்டோ இருக்கும். இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை ஆலயம் அப்படி இருந்தது, திரும்ப நாங்கள் பார்க்கின்ற பிரம்மா பிரம்மா பிரமித்து பார்க்கத்தக்கதாய் அந்த ஆலயம் மலை போல கட்டப்பட்டு முடித்தது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்றது. காரணம் என்ன, ஆகாய் சகரியாவுடைய வசனம், ஆகாயினுடைய தீர்க்க தரிசனம், சகரியாவுடைய தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தது, அவர்களுடைய காரியங்களை கை கூட பண்ணினது, அவர்களுடைய எஜெண்டாவை கடவுள் ஆசீர்வதித்தார். ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், ஆகாய் 1:14 வசனம் கடைசி பகுதி, ஆவியையும் ஜனத்தின் மீதியான எல்லோரும் எல்லோருடைய ஆவியையும் எழுப்பினார். இதுதான் அங்கேயும் பார்த்தோம், இங்க கோரேஸ் பெர்சியா ராஜாவுக்கு என்ன நடந்துச்சு, ஆவியை எழுப்பினார், அதனால அவன் வந்தான். இங்க என்ன சொல்றாரு, எங்களுடைய ஆவியை ஜனத்தின் ஆவியையும் எழுப்பினார், அவர்கள் வந்து தங்கள் தேவனுடைய சேனைகளை கர்த்தருடைய ஆலயத்துடைய வேலையை செய்தார். அவர் ஆண்டவருடைய வேலையை செய்யணுமா என்ன நடந்திருக்கு, ஆவி எழுப்பப்பட, ஆவி எழுப்பப்படாட்டி வேலை நடக்காது. அப்ப இன்னைக்கு நாங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கு இன்னும் வரலன்னு சொன்னா, இன்னும் எங்களை அர்ப்பணிக்கலன்னு சொன்னா, இந்த இன்னும் முதல் லாக்டவுன் இரண்டாவது லாக்டவுன் அலைகள் ஓய்வதில்லைமா, இந்த அலைகள் வந்துகிட்டே இருக்கு, இன்னும் அந்த மன திரும்புதலின் சூழல் வரலன்னா, இன்னும் அந்த அர்ப்பணிப்பை சூழல் வரலன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுங்க தெரியுமானங்களே, அந்த ஆவி இன்னும் எழுப்பப்படாத நிலைமை. அவர்கள் எல்லோருடைய ஆவியும் எழுப்பி சகரியாவுக்கு வருவோம். 4 அதிகாரத்தில் 6 வசனம் சொல்கிறது, செருபாலுக்கும் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தரை சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும், தேவனுடைய ஆவியினாலே ஆகும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய ஆவி எங்க ஆவியான பேசுகிறாரா பிரியமானவர்களே,
காரணங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் என்ன? காரணங்களை நாங்கள் ரொம்ப ஆயத்தமா இருக்கிறோம். சகரிய 4:8 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருந்தார். அந்த வார்த்தையும் ஆவியும் தீர்க்க தரிசனமும் அந்த தேவனுடைய ஆவியும் 9 சொல்லப்படுகிறது. செருபாலின் கையில இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கையிலே இதை முடித்து தீர்க்கும். அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திலே அனுப்பினார் என்று அறிவாய். நீங்க அறியிறீங்களா? இந்த இடத்துல சொல்றாரு சகரியா, நல்லா கவனிங்க, என்னை உங்களிடத்திலே அனுப்பினார், நான் தான் அனுப்பப்பட்டவன், என் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்ய பார்க்கிறார், நான் தான் அதை செய்யும்படி கடவுள் சித்தம் பண்ணுகிறார், அதை அறிவாய். இந்த இடத்துல பாதிக்கிற அறிவாய் என்ன? ஆதாம் ஏவாளை அறிந்தான். அந்த அறிவு கணவன் மனைவியை அறிந்ததை போல அந்த அறிவை நான் அறிந்தேன். என்ன அறிந்தேன்? என் மூலியமாய் வேலை ஒன்று இருக்கு, நான் செய்ய வேண்டியதுக்கு ஏதோ ஒன்று இருக்கு, நான் செய்ய வேண்டி இருக்கு. நடந்த காரியங்கள், நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஏற்பட்டும், ஆனால் என்னை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய பார்க்கிறார். நல்ல பிரியமானவர்களே, தேவனுடைய அந்த அழைப்பின் சத்தத்தை எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் கேட்கிறோமா? நீங்க சில வேலைகளில் ஆண்டவருடைய ஊழியத்தின் பயணத்திலே முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம், ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அது ஒரு கம. கடவுள் உங்களுடைய ஊழியத்துல இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கல. நீங்க வச்சிருக்கலாம் முற்றுப்புள்ளி, இனி சரி வராது, இந்த வேலைகள்லாம் இங்க சரி பண்ணுறாங்க, இதெல்லாம் போனாங்க, இது பிரச்சனை தான், இதெல்லாம் போனா எங்க வீட்டு காரியங்களை பார்த்தீங்கன்னா நாங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம், ஆனால் சகரியாமை போல உங்களுக்கு உணர்ந்து இருக்குமா என்ன? நான் தான் அந்த மனுஷன் என்பதை நீ அறிவாய் என்று சொன்னார். நீ மாணவர்களே, இதற்கு முடியும். ஆனால் எலிமெலேக்கினுடைய ஆவி எங்களுக்கு இருக்கும்னு சொன்னா வேலை நடக்கும். யார் எலிமெலேக்கு? மிஸ்ஸிஸ் நகோமியினுடைய கணவர். அவருக்கு மோவாப்புக்கு போகணும், அவருடைய மனசு இருக்கு மோவாப் தேசத்துல. மோவாப் மேல மோகம் போட்டிருந்தார். அந்த பொண்ண ஃப்ரீடம், அந்த பொண்ண வேண்டியதை அடிமைப்படுத்தி எடுத்து மாதிரி இஸ்ரவேலுக்கு அடிமைப்படுத்த மோவாப் இருக்கு. எனவே மோவாப்புக்கு போகணும், மோவாப்புக்கு போகணும் எப்பவுமே பார்த்துருக்காரு. பஞ்சம் வந்துச்சா, பஞ்சத்தினால நாங்க போயிட்டோம், பஞ்சத்தை காரணம் காட்டி நாங்க போனோம். ஆனா கடைசியில் என்ன நடந்துச்சு? அவரும் போயிட்டாரு, ரெண்டு பிள்ளைகளும் போயிட்டாங்க, 3 விதவைகள் வரவே. எனவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த மோவாப்பின் ஆவி இன்னும், சாரி, இந்த எலிமெலேக்கினுடைய ஆவி இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி பிரயாசம். கடைசி, நீ பூர்வ காலத்தில் சம்பாதித்து உமது சபையையும் நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான போத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தார்கள். இந்த ஜெபம் எங்களுடைய ஜெபமாயிருக்கும், இந்த ஜெபம் எங்களுடைய ஜெபமாயிருக்கட்டும். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான போத்திரத்தையும் நீ வாசமாயிருக்கிற சீயோனையும் சீயோன் பர்வதத்தையும் நினைத்தார்கள். எங்களுடைய சூழல்ல இயேசு அந்த பூர்வ காலத்தை சம்பாதித்த தன் திருச்சபை, தேவன் தன் பூர்வ காலத்தை சம்பாதித்த தன்னுடைய திருச்சபை விசுவாசிகள், அவர்களை நாங்கள் நினைத்துக் கொள்ளும்படிக்கு அந்த தேவனுடைய பிரயாசத்தின் பாரம் எங்களுடைய மங்கி போன வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் படிக்கு தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். கண்களை மூடி ஒரு சில நிமிஷங்கள் நமக்கு வாழ்க்கையில மனம் திரும்புதல் நடக்கணும்னு சொன்னா, நாங்கள் விட்டதெல்லாம் எங்க வாழ்க்கையில கை கூடணும்னு சொன்னா, திரும்ப யூதா வரணுமாட்டா, திரும்ப யூதா தேசத்துக்கு சொந்த தேசத்துக்கு நாங்க போகணும்னு சொன்னா, மனம் யூதாவுக்கு மட்டும் திரும்ப என்னென்ன காரியங்கள் நாட்கள் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில போராடு. என்னென்ன காரியங்கள் நான் பலவீனத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் மனுஷத்திலே நாங்கள் தங்கி நாங்கள் கொண்டிருக்கிறோம். அந்த பேசின தீர்க்க தரிசனங்கள் அவர்களை தேவர்கள்
Thank you.
Thank you.
Thank you.